ஷப்பா, ஏதோ ஃப்ரீயா மனசுக்கு நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கு. என்ன இவா எழும்பி அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கியா? ஏதோ சமைச்சாலா எடுத்தாளான்னு ஒண்ணும் தெரியலையே. சின்ன பொண்ணு, என்னங்க வந்துட்டீங்களாக்கா? சரி வாங்க, எங்கேயாவது வெளியே விட்டுடுமா? வெளியெல்லாம் போலாம், பிள்ளைய காணல. எங்க இவ்வளவு நேரம் இதுல தாங்க விளையாடிட்டு இருந்தா? இப்பதான் அந்த ஷியானா பிள்ளை வந்து கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச நேரம் போயிட்டு வரேன்னு சொன்னா, பின்ன போயிட்டு வரட்டேன்னு சொல்லிட்டு விட்டேன். வருவா? சரி, காலையில இருந்தே வீட்டுல தான் இருக்கிறியா இல்ல எங்கேயும் சுத்திட்டு தெரியுறியா? நான் எங்கேயும் போலயே, இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டுலதான் இருக்கேன். என்னன்னு தெரியல, வீட்டுல இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நிம்மதியா இருந்துச்சு. முன்னாடி எல்லாம் இந்த நிம்மதி கிடைச்சவே செய்யாதுங்க, இப்ப கிடைக்குது. ஏன் இப்ப என்ன சொல்ல வரா? எங்க அம்மா வீட்டுல இல்லாதோட நீ ரொம்ப நிம்மதியா இருக்குன்னு சொல்ல வரியோ? சூப்பருங்க, எப்படி கண்டுபிடிச்சிய? இதுதான் நம்ம சூப்பர் ஜோடின்னு சொல்றது. என் மனசுல என்ன தோணுது நீங்க அழகா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? அங்க நிக்கிறீங்க நீங்க. பேஷ் பேஷ். சும்மா அம்மையை எதுவும் சொல்லிட்டு இருக்காத, அவைய இருக்கும் போதுதான் ஏதாவது சொல்லிட்டு இருந்தா. இப்ப ஏன் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப உண்மையிலே திட்டுறதுக்கு யாருமே இல்ல, அவர் ஒரு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? இருக்கும் இருக்கும். சரி சரி, அதெல்லாம் விடுங்க, வாங்குங்க. நைட் அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு வரலாம். உங்க அம்மா இருந்தாதான் ஒரு நாள் கூட வெளியே விடவே மாட்டாவ. வாங்குங்க போலாம். என்ன சின்ன பொண்ணு, எங்க போலாமா? வந்துட்டுல நாரத. வாங்கக்கா. அம்மா வீட்டுல இல்லையாப்பா, ரெண்டு நாளா காணவே இல்ல. ஆமாக்கா, அம்மா வந்தாவி அண்ணனை வீட்டுக்கு போயிருக்கேவ. வருவாவ? ஓ, அதான் வெளியே போலான்னு எல்லாம் பிளான போட்டுட்டு இருக்கிறீங்களோ? சரி பின்ன நீங்க போங்க, நான் இடையில என்ன நந்தி மாதிரி வந்து நிக்கேன். ஆ, அதான் உங்களுக்கே தெரியுது இல்லையா, கிளம்புங்க. சரி அம்மா பின்ன போறேன். என்ன சின்ன பொண்ணு, வீடு தேடி வந்தவங்கள நந்தி இந்தின்னு சொல்லிட்டு இருக்கா, அவங்க என்ன நினைச்சிருப்பாவ? நான் ஏதாவது சொன்னனா அவியதான் கேட்டாவ நந்தி மாதிரின்னு? ஆமான்னு சொன்னேன், இதுல என்னங்க இருக்கு? வர வர உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் தப்பாதான் படுது. சரி கிளம்பட்டா, வெளியே போயிட்டுருவோம். சரி பின்ன போ, கிளம்பு. ஆ சரிங்க. எப்பா எப்பா வெளியே கூட்டிட்டு போனன்னு சொன்னா என்ன ஒரு ஆனந்தத்துல போறாமா? ராணி லட்சுமி இந்த ஆக்கல போன மாதிரி இருந்துச்சு இல்லையா? எங்க போறாவ என்னன்னு கேட்டியாமா? கேட்டேன், கேட்காமலா இருந்தேன். உங்க பக்கம்தான் போயிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு போறாளுவ. ஓ, நானும் தூரமானு கேட்டேம்மா, பக்கம்தான்னு சொல்லிட்டு போனாளுவ. அதனாலதான் வாங்கிட்டேன் கேட்டேன், நீ கேட்டியா எடுத்தியானி? ஒருத்தியெல்லாம் ஒரு கதையே வாதறது சொல்ல மாட்டேங்கேளுவ, என்னத்த சொல்ல? சப்பா எப்பா, ஒவ்வொரு குடும்பங்களையும் நடக்கிறத பார்த்தா நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை தான் போல இருக்கம்மா, பயமா இருக்கு. ஏய்யா என்னாச்சு, வழியில வரும்போதே புலம்பிக்கிட்டு வாரா? இந்த வர்க்கீஸுக்கு வீட்டுக்கு போயிருந்தேக்கா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் என்ன சந்தோஷமா இருக்காவ தெரியுமா? ஏன் தெரியுமா? மாமியார் இல்லனி, சின்ன பொண்ணுக்கு என்ன ஒரு ஆட்டம் பாட்டம். அப்படியா? சாதாவே அப்படிதானே, ரெண்டு வரை இருந்தா முட்டிக்கிட்டு தானே இருப்பாவ. இப்ப அவ வேற இல்லக்கா, எங்க போனாலும் ஏதோ அவளுக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கலாம். நான் போறேன், ராத்திரி சாப்பாடெல்லாம் வெளியே வாங்கி சாப்பிடலான்னு பேசிட்டு இருக்கியாவ. எம்மா எம்மா, இவ்வளவு ஒரு கப்பு அரிசி போட்டு வீட்டுல வச்ச முடியாதாக்கா? அதானே, கடையில கொண்டு குடிக்க ரூபாய வீட்டுல வச்சு சாப்பிடறதுக்கு என்ன ஆடம்பரமா தெரியணும்? இந்த புத்தினாலதான் மாமியார் வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சாலோ போல. பின்ன நினைச்சாமலா இருப்பாளுவ, மாமியார் நிறுத்தி வீட்டுல இருந்தா வெளியெல்லாம் சாப்பிட விட மாட்டா இல்லையா? இன்னைக்கு அவ்வளவு கொண்டாட்டத்தை பத்தியா? ஆமா, அவளுக்கு மாமியார் வரட்டு சொல்லணும். இவ்விய எங்கெல்லாம் சுத்த போனாவனே. ஆமா ஆமா, இதெல்லாம் சொல்லாம விடவே கூடாது. பாத்தியலா, அந்த பொம்பளை இருக்கும்போது என்னையாவது வெளியே கூட்டிட்டு போனானே இந்த பையன். அதான் தாய் இல்லாத நேரம் பொண்டாட்டிய மட்டும் வெளியே கூட்டிட்டு தெரியும் இல்லையா, வேற என்ன? என்னத்த சொல்ல. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப